ஐயா ஒரு சந்தேகம் ஒண்ணுங்க ஐயா. கேளுங்க. போன வாரம் சத்சங்கத்துல ஒண்ணு சொல்லிருப்பீங்க, நம்ம சகஜ சமாதி பழகும் போது ரெண்டு விஷயம் அதுல சொல்லிருக்கீங்க. நீங்க சகஜ சமாதிக்கு உட்காந்த உடனே டக்குன்னு அதுக்குள்ள உள்ள வந்துருவீங்க, ஆனா அதுல வந்து முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, இன்னொன்று பரிச்சயம் இருக்காது அப்படின்னு ரெண்டு இது சொல்லியிருப்பீங்க. அந்த இடத்துல வந்து அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையாகவும் பரிச்சயம் இல்லாத தன்மையாகவும் எப்படி அந்த இடத்துல மாறிக்கிட்டு இருக்கோம், எப்படி வந்து அதை மிஸ் பண்ணுறோம் அந்த டைமில் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா. இப்போ நீங்கள் வந்து உள்ள திரும்புறதும் வெளியாக இருக்கிறதும் மற்ற சமயத்தில், அதாவது சகஜ சமாதிக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியாக இருக்கிறதும் எல்லாமுமே அடப்பாக இருக்கிற மனம், வெளியிலையும் மனம் இருக்குது. மனம்னா என்ன, ஒரு மிதமான உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்களை போய்கிட்டே இருக்குது. எப்படி வானத்தில் மேகங்கள் அப்படியே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கோ, காற்று எப்படி நிற்காமல் அப்படி அப்படியே அங்கே அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கோ, கடல்லன்னா கடலில் ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நிலத்துலன்னா நிலத்தில் தடைகள்னால ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு, மலைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரியான இவைகளெல்லாம் புனையும் சக்தி வந்து மனம். நீங்கள் பஞ்சபூதங்களே அப்புறமா தான் வருது, புரியுதா? ரஜோகுணத்தினால வந்து மனம் புத்தி அகந்தை சித்தம் வருது, சமஷ்டியிலேருந்து உற்பத்தி ஆகுது, மறைக்கும் சக்தியினால உற்பத்தி ஆகுது மனம். அதனாலேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை இருக்காது. உங்களுக்கு எதுலெல்லாம் நம்பிக்கை? உங்கள் எண்ணமாக இருக்கிற நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கை. எனக்கு ஆன்மீகம் தெரிஞ்சாகணும் அப்படின்ட்டு என்னமோ தேடுவீங்களே தவிர, எனக்குன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம், புரியுதா? நான் வந்து ஆன்மீக சத்சங்கத்துக்கு போறேன், ஆன்மீகத்தையும் சத்சங்கத்தையும் அந்நியப்படுத்துறது வந்து நான், புரியுதா? நானுக்குள்ள எல்லாமுமே நான் வந்து நான் உதிப்பினுடைய காரணம் என்ன? அதுக்கு வந்து தன்னுடைய சொரூபம் வந்து சர்வஜ்ஞத்துவம் பொருந்திய பேரறிவா இருக்கிற, பேருணர்வா இருக்கிற ஒரு பொருள் அப்படின்றது நானுக்கு தெரியாததுனால தான் அது வந்து எண்ண ஓட்டங்களாக இருக்குது, உணர்ச்சிகளாக இருக்குது. இப்போ வந்து எடுத்த எடுப்பில் இருக்கிறது கர்ப்ப கிரகம், ஆன்ம பொருள்னு நான் சமாதியில் சொல்லியிருக்கேன் இல்லையா. சகஜ சமாதின்றது என்னன்னு சொல்கிறேன், ஆக்சுவலாக கண்ணை கூட மூட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு முதல்ல நீங்கள் வந்து பரிச்சயப்படணும். ஃபஸ்ட்டு தாட்ஸ் வேற, உணர்ச்சிகள் வேற, அது இல்லாத பிரதேசம்லாம் உள்ளுக்குள்ள உங்களுக்கு பரிச்சயமாகணும், அது கொடுக்குற தெம்பு வந்து உங்களுக்கு தெரியணும், அது ஆன்ம பொருளே. அது தானா விளங்காத, ஆனா நம்ம மனத்தையே இல்லாம பண்ணி எஜெக்ட் பண்ணி ஃப்ரிஞ்சில் வச்சு வெளியில வச்சு நிக்க வச்சு உடல் உணர்ச்சிகளா நிக்க வச்சு, நானுடைய உடல் உணர்ச்சிகளாகவும் உலக உணர்ச்சிகளாகவும் நிக்க வச்சு நம்மளை தூக்கத்துக்கு ஆட்படுத்தி தான் தானாகவே இருக்கிற சொரூபம் ஏன் விளங்கலை? ஏன் விளங்கலை? இது அடப்பா இருக்கு மனத்துல, எண்ண ஓட்டங்களா இருக்கிற உணர்ச்சி ஓட்டங்கள் நான்னால பலவித பொருட்கள் மேலையும் எல்லாவித இரட்டை உணர்ச்சிகள் மேலையும் எண்ணங்களாகவும் கிளியர் ஃபைல் ஃபோல்டர்ஸ் அடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தீபாவளி ரஷ்யில் நீங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல சாதாரணமாக போயிட்டு வந்துட முடியுமா? எங்கேயோ 25 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து தூரத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு காலாரம் நடந்துட்டு வரலாம், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக முடியுமா நீங்கள்? ஒவ்வொரு அடியுமே பார்த்து பார்த்து வைக்கணும்ல அந்த கூட்டத்தில். அதை போல வாசனை பயத்தால் சொரூபத்தை மறந்து இந்த மனம் புத்தி அகந்தைகள் எல்லாம் மறைப்புக்கே ஆட்பட்டு அப்படி இருக்கிறதுனால இதை வந்து விளக்கி எடுத்து சொல்றது வந்து அந்த சொரூபமாகவே இருந்து கொண்டு சத்சங்கத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கும் குரு சந்நிதி தான். இங்கே உங்களுக்கு கொஞ்ச நேரம் கண்ணு மூடின்னு இருக்கும்போது கூட இமாலய தெம்பு வரும், ஆனால் நீங்கள் வந்து திருப்பி 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 24 மணி நேரத்தையும் கோட்டை விடாமல், ஏன்னா இல்லாட்டி வந்து இது வேற உணர்ச்சியில் அடுத்த வேலையை பண்ணிட்டு இருக்க போகுது தன்னை மறந்து, கரெக்டா? உங்களை விசார பார்வை வைக்க வைக்க நம்பிக்கை, விசார பார்வை வச்சு வச்சு அந்த இடத்துல அந்த உணர்ச்சியே கம்ப்ளீட்டா வாழ்ந்து இது இல்லை, இது நானுடைய சுரூபம் இல்லை அப்படின்னு தெளிகிறது பரிச்சயம். போனது வராது,
தேங்காய் மட்டையை உரிச்ச பிறகு தேங்காய் மட்டை போனது போனது தானே, தேங்காய் நாரை உரிச்ச பிறகு போனது போனது தானே, ஓட்டை உடைச்ச பிறகு ஓட்டு போனது போனது தானே, தேங்காவையும் அடிச்சு சக்கையா பிழிஞ்ச பிறகு இருக்கிறது என்ன? நான் தானே இருக்கு, நான் தானே உள்ளும் விளையுமா இருக்குன்றதும் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த பரிச்சயம் வரத்துக்கு நீங்க எவ்வளோ வந்து அந்த மனத்தை வந்து ரொம்ப கவனத்தோடு இருந்து, புரியுதா, 24/7 வேஸ்ட் பண்ணாம அதுக்கு களமும் இங்கே தான், உள்ள வாழ்க்கை தான். அந்த விசாரம் தான் பரிச்சயம் ஐயா. ஆமா, நான் யார் விசாரம் மாதிரி வேற எதுவும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய சுரூபத்துக்கிட்ட அழிச்சுட்டு அழிச்சிட்டு போகும்ல, அது விழுந்துடும், அது நீங்க பார்க்க விழுந்துடும், பார்க்க விழுந்துடும், அது பெரிசும் கிடையாது, புரியுதா? ஆனா குட்டி குட்டியா வருது, வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவு டைட்டா நம்ம இங்க வந்து அந்த நான்பாவும் உடம்பாவும் உலகமாகவும் விஷயங்களாகவும் எண்ணங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் இருக்கு, அடப்பா இருக்கு. அதனால தான் சொல்றேன், உடம்பு உள்ள வெளியில சுத்தி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு மெசேஜஸ் மனம். அதான் சமஷ்டியாவும் மறைக்குது, சமஷ்டினா ஒட்டுமொத்த இயற்கையாகவும். இப்போ வந்து எல்லாராலையும் அங்கேருந்து டிவி சீரியல்லேருந்து எக்ஸ்டிகேட் பண்ணிக்க முடியல, இன்றைய படங்கள்லேருந்து எக்ஸ்டிகேட் பண்ணிக்க முடியல, இன்றைய உணர்ச்சிகள், இப்போ இந்த தருணத்து உணர்ச்சிகள் எல்லாமுமே வந்து டைட்டாக போயிட்டு இருக்குல்ல. ஆன்மாவே இல்லாத ஒரு ஆன்மீகமாக தானே வெளியிலையும் சொல்லி கொடுக்கப்படுது, உலகமும் அப்படித்தானே இருக்கு. அப்படின்னா நீங்கள் பரிச்சயமாகிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சசங்க பலத்தை நாடணும், குரு சந்நிதி பலத்தை நாடணும் இல்லையா? உங்ககிட்ட நீங்க விடாம 24/7 முடியலன்னா கூட அங்க பண்ணிக்கிட்டு இருக்கணுமா இல்லையா, அங்க பாத்துக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? நீங்க அறுவடை பண்ண போறது வந்து சாரம், அது வந்து இது எல்லாமே பொய்யின்னா அது ஒண்ணுதான் உண்மை, அது உண்மை உயிரே. இவைகள் பொய்கள்னு ஒவ்வொரு க்ஷணமும் விழிப்பு நிலையே ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆழ்ந்தவருக்கும் அடிச்சு சொல்லுது இங்க இல்ல, பிறப்பும் இறப்புமே கூட கிடையாது, பிறப்பிறப்பே கிடையாது. அப்படின்னா பிறப்பிறப்பா மாத்துறது அந்த ஒண்ணு இல்லாத இடம் போல இடத்துல இருந்து வந்த விழிப்பு நிலை தானே, அது ஒண்ணு தானே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஏரியா கூட, விசாரம் பண்ணக்கூடிய ஏரியா, விசாரம், விவேகம், வைராக்கியம், பரிச்சயம். விவேகம்னா என்ன? இந்த உணர்ச்சி வந்து ஜெராக்ஸ் காப்பி, உலகத்தை பத்தி இது பேசுது, உறவை பத்தி இது பேசுது, அந்த உறவை பத்தி அது பேசும்போதே தர்மசங்கடத்தோட வேல்யூஸ் தர்மசங்கடப்படுத்துது, உணர்ச்சி வசப்பட வைக்குது. அப்ப நீங்க எப்படி பார்க்க முடியும்? இதை சாப்பிடக்கூடாது, இது தேங்காய் நாரு, ஒரு குழந்தைக்கு வேணா சொல்லி கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி குரு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் உடச்சி சொல்லி கொடுக்குறாரு. தேங்காய் நார் இது ஒன்றும் கிடையாது, இதை தூக்கி போடு, இதை தூக்கி போடு, இதை தூக்கி போடுன்னு 5 கோஷங்களையும் பிரித்து 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 போட்டுட்டே இருக்காரு. அதில் உங்களுக்கு வந்து பார்வை கூர்மப்படுது, நீங்களும் வந்து துடியாக துடிக்கிறீங்க, அங்கேயும் படுத்துது, பொறுமா, அங்கேயும் படுத்துறது வெளியில், புரியுது? இங்கே வந்து நீங்கள் வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணணும், பரிச்சயப்படுத்திக்கணும். பரிச்சயமாக ஆக நம்பிக்கை பெருகும். எண்ணங்கள் இல்லாத தருணங்கள், உணர்ச்சி வசப்படாத தருணங்கள் அப்படின்றது கொட்டி குமிஞ்சு கிடக்கு, குமிஞ்சு கிடக்கு, குமிஞ்சு கிடக்கு ஒவ்வொரு க்ஷணத்துலையும். ஏன்னா மனம் போய் தெரியாம பிடிச்சிட்டீங்க, அறியாமல், புரியுதா? எதை அறியாமல்? அதை அறியாமல், அதை அறியாமல், அதை விளக்கி 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 அதுதான் இருக்கு, அதுதான் இருக்கு, அதுதான் இருக்குன்னு சொல்றவர் தான் குரு. அவர் அதுவாகவும் இருந்துட்டு இருப்பார். இங்க ஈஸ்வரனும் சொல்ல மாட்டான், புரியுதா? தெய்வீக நிலைகள்ல இருக்கிற கோவில்கள்லையும் சொல்லப்படாது இது இல்லையா? ஏன்னா அதெல்லாம் ரூல்ஸ், விழிப்பு நிலையே 24/7 என்ன ரூல்ஸ்ல தானே இருக்கு. குடும்பம்ன்றது ரூல்ஸில் இருக்குது, ஒரு ஆணாக பிறந்தவனுக்கு ரூல்ஸு, பெண்ணாக பிறந்தவனுக்கு தெரியாமையே ரூல்ஸு. அந்த ரூல்ஸாக அவங்களே தானே, அவங்களோட எண்ணங்கள் தானே அந்த ரூல்ஸுக்கு ஆட்பட்டது, புரியுது? அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு இவைகள் அன்று, இவைகள் ஆன்மாக்கள் அன்று, இது உண்மை அன்று, ஆனால் இவைகள் அற்ற இடம் வந்து உண்மை அப்படின்றத நீங்கள் விசாரிக்கிறது பேர் தானே பரிச்சயப்படுறது. அந்த இடத்துல
இதை வந்து நீங்க வந்து கிராஸா விட்டுடுவீங்களா? ஒவ்வொரு புள்ளியிலையும் நீங்க அழுந்து அழுந்து பார்க்கணுமா இல்லையா? என்ன நடக்கிறது? இந்த சமஷ்டியே உடையிறது. அதுல உங்க எண்ணத்தை நீங்க பிளந்து பார்க்கும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற ஆன்ம பொருள் தான் இருக்கு. தனியா வந்து இந்த கதாபாத்திரம் கொண்ட இந்த உணர்ச்சி, அது மேலிட்ட ஏகப்பட்ட ப்ரோ அண்ட் ஆன்டி தாட்ஸ், எதிர் தாட்ஸ், சார்பு தாட்ஸ் அப்படின்னு தாட்ஸுகள் கூட இல்லை. இங்க நீய நான் பட்டிமன்றமே நடக்கல. ஆனா சாதாரணமா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பட்டிமன்றம் நடக்குதா இல்லையா? சின்ன குழந்தையிலேருந்து ஆமிச்சிருந்தா இல்லையா? எல்லாரையும் வாயை வளர்த்து விட்டுறாங்களா இல்லையா? எல்லாம் புத்தி மயமாவும் தாட்ஸ் மயமாவும் எல்லா மயமாவும் இருக்காங்களா இல்லையா? அதுதானே கலைஞ்சு கிடக்கிறது. எது என்ன, எதை பிடிக்கணும், இதை இதெல்லாம் முக்கியமா, இதெல்லாம் முக்கியமா சொல்வார் இருக்காங்களா? பெரியவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. எக்ஸப்ட் ஞானமடைந்தவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அதனாலதான் இங்க ஆன்மீகமும் அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதே. அவங்க வளத்துல விடுவாங்க, அவங்க தனிமையை நிறைய வளர்ப்பாங்களா இல்லையா? தனி மனத்தையும் நீ அங்க அடையறதுக்கு நிறைய இருக்கா மாதிரியும், நான் தானும் அங்க அடையிற மாதிரியும், அவரு தான் இதே உலகத்துல விழிப்பு நிலையில அவர் என்னமோ அடைஞ்ச மாதிரில காமிச்சிட்டு இருப்பாரு. அந்த ஸ்லோகங்கள் மூலமா, அந்த சூத்திரங்கள் மூலமா, அந்த யோகாசனா, பிராணாயாமா, ராஜயோகா, குண்டலினி, அப்புறம் நிறைய தடவை கைலாஷ் போயிட்டு வந்தது, அங்கங்க கோயில் கோயிலா சுத்தினது, கண்ண மூடி உட்காந்து என்னமோ தியானம் எல்லாம் பண்ணது, இது மூலமா நான் என்னமோ ஆயிட்டேன், நான் என்னமோ ஆகிவிட்டது என்கிட்ட, நான் இல்லாத நான் எப்படி ஆகும், பிரபஞ்சமே இல்லையே. இப்ப ஆழ்ந்த உலகத்துல ஒரு உண்மை தானேங்க, நீங்க பரிச்சயப்பட வேண்டியது ஒரு உண்மைக்கு தானே, நிறைய கன்ஃபியூஷனே கிடையாது, கரெக்டா? ஆழ்ந்த உறக்க மாதிரி இருக்கிற இடத்துக்கு பரிச்சயம் பண்ணும். அப்படின்னா யாரு இங்க மறைப்பவன்? யாரு பரிச்சயப்படாம அந்த ஆழ்ந்த உறக்கத்தை, ஆழ்ந்த உறக்கத்தை மறைக்கிறவன் யாரு? உங்களோட உணர்ச்சிகள் தானே. சிம்பிள் தானே. வெளி உலகம் தூபம் போட்டு வளர்க்கும், உறவுகள் தூபம் போட்டு வளர்க்கும், பட் நீங்க ரொம்ப அதி சாமர்த்தியம் வேணும் ஆக்சுவலா, கரெக்டா? குடும்பத்துக்குள்ள இருந்து பண்றதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் வேணும், ஆனா வேற வழி இல்லை. உணர்ந்தவனுக்கு தான் அந்த தாபம், அவனுக்கு அவனுக்கு நம்பிக்கை மலை மாதிரி கூடும்ல. என்ன இங்க வந்து ரிசல்ட் இமீடியட். எதுல உங்க உங்க உங்களை நோக்கி நீங்க போகும்பொழுது தத்ரூபமா எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த உணர்ச்சி போயிருக்கும், உங்களுக்கு திரும்பி வராது, அதனுடைய தொந்தரவு இருக்காது, உபத்திரவம் இருக்காது உங்களுக்கு. ஒரு உணர்ச்சி போச்சுன்னா அந்த உணர்ச்சி பர்மனண்டா போச்சு, அப்படியே பேக்கேஜ் பேக்கேஜா போகும். இப்ப ஸ்பேஸுக்கு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுக்கு அனுப்புறா ஏதோ ஒண்ணுத்த, கடந்தாச்சா இல்லையா? ஒவ்வொரு கிரகமா கடந்து 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 போயிட்டு இந்த சன்னுடைய ஃபேமிலியே கடந்தது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸுக்கு போயிடுச்சா இல்லையா? அங்க போய் அங்கேயும் போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கா இல்லையா? அத போல நான் வந்து போக்குவரத்து கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, ராக்கெட் மாதிரி ஆப்ஜெக்ட் கிடையாது இது. நீங்களும் உள்ள எங்கேயும் டிராவல் பண்ணல, இருந்த இடத்துல பொய்கள் எல்லாம் விழுந்து நிக்கிறது. அங்கேயே உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல நடக்கிற அந்த பிரச்சனையினாலேயோ, சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனையிலையோ, ஆபீஸ்ல நடக்கிற பிரச்சனையிலையோ நடக்கிற அந்த உபத்திரவம் இல்ல, கண்ணுக்கு எதிர்க்க தீர்வு ஆறுதுன்றது வந்து உங்களுக்கே தெரியும். அவனுக்கு தான் இந்த பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு, எனக்கு ஆகல. புரியுமா? புரியுதுங்களா? ஏன்னா உங்ககிட்ட ரெண்டு நான் இல்லை, இருக்கிற ஒரு நானே வந்து பொய் நான், அது உலகமாகவும் உட்கார்ந்துட்டு இருக்கு, அது வாசனையினால வந்தது. அதை நீங்க என்ன பண்ணணும்? பரிச்சயமாகலைன்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு இன்னும் பரிச்சயமாகலைன்னு வச்சுக்கோங்க. எது எது பரிச்சயமாகலை? ஆன்ம பொருள். ஓகே, சந்நிதி பரிச்சயமாகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாட்ஸ் பிரதானமா இருக்குன்னு அர்த்தம், உணர்ச்சி பிரதானமா இருக்குன்னு அர்த்தம், இன்னும் பார்வை கூர்மை ஆகணும்னு அர்த்தம், இன்னும் நிதானம் வேணும்னு அர்த்தம், இன்னும் பொறுமையா மேலே கீழே எல்லா சைட்லயும் அதை சுத்தி சுத்தி வரணும்னு அர்த்தம், அதுக்கு நீங்க அவைலபிளா இருக்கணும்னு அர்த்தம், நீங்க வெளி உலகத்துல நீங்க இருக்கவே கூடாதுன்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்டா? நீங்க இருக்க இருக்க ஆனந்தம், அதெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி இம்மீடியட். நீங்க கொண்டு இருக்கிற தாபத்துக்கு முன்னாடி பரம்பொருள் சுரூபம் அது, அதுக்கு அந்நியமா அஞ்ஞானம் கூட கிடையாது. அதனால ஐயோ நம்ம குழந்தை வந்துட்டான்,
நீங்க ஒரு உங்க பேரன் அப்படி நடந்து வந்தா நீங்க என்ன ஓடிப்போ அவனை மேல நடக்க விடாம தூக்கிப்பீங்கல்ல, அப்படி காத்துன்னு இருக்கும். அப்படி காத்துக்கிட்டு இருக்கோம், எல்லா தெளிவையும் கொடுக்கும் இந்த இந்த விழிப்பு நிலை வாழ்க்கைக்கு.